இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரத்துக்கான நட்சத்திர பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் நட்சத்திர பரிகாரங்கிற டாப்பிக்கில் வீடியோ போட்டு வர்றோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். வாழ்வில் எளிதில் வெற்றி பெற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஏன் வந்து இந்த நட்சத்திர பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இந்த நட்சத்திர பரிகாரம் பண்ணுறப்ப என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வர்ற தடைகள்லாகலும் கொஞ்சம் சக்ஸஸ் நோக்கி போகிறக்கு கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரிகாரங்கிற டாப்பிக்கே வந்து ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக். பரிகாரம் வந்து ஒரு சிலர் இருக்குது அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்புறதா வேண்டாமா, இது மாதிரியெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அதனால் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் பரிகாரம் உண்மையாக பொய்யான்னு. இந்த நட்சத்திர பரிகாரம் பண்ணால் ஏன் வந்து இந்த மாதிரி தடையாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபோத தத்துவத்தில் காற்றின் அடிப்படையில் இயங்கிறது தான் வந்து இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு பஞ்சபோதத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதில் மெயினாக காற்று வந்து சுவாசிக்கிறதுக்கு, நம்ம லைஃப் வந்து இந்த மூச்சு காற்றுல தான் இயங்கிகிட்ருக்கு. அந்த வகையில் பார்க்கல வந்து நட்சத்திரம் தான் நம்மளை இயக்கிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் சொல்லியிருக்கிறாங்க. இதையே இந்த நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வந்து உருவம், பொருள், அதிதேவதை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொருளை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த பொருளினுடைய ஃபோட்டோவை வந்து நம்ம அதிகமாக பார்க்குற இடத்துல வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பொருள், கிச்சைன் இந்த மாதிரி பொருள் வச்சுட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து அதை டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஆஃபீஸ் டேபிளில் வைக்கிற பொம்மை, பேப்பர் வெயிட் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வடிவம் இருக்கிற பொருளாக வாங்கி யூஸ் பண்ணி அதை கூட டெய்லியும் ப்ளே பண்ணி வர்றப்போ வந்து கண்டிப்பாக வந்து அது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து என்ன நட்சத்திர வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்வெட்டி போல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆறு நட்சத்திரம் வந்து கூட்டாக சேர்ந்தது. அந்த நட்சத்திரத்துக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன். சவரம் செய்யும் பயன்படும் கத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கத்தி வந்து கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுப்பில் எரிகிற நெருப்பு வந்து கிருத்திகைன்னு சொல்கிறாங்க. அதாவது அடுப்பு வந்து பரணி நட்சத்திரம்னா அதில் எழுகிற நெருப்பு வந்து கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. முருகனின் ஆறுபடை வீடுகளை குறிப்பிடும் நாமங்கள் யாவும் கார்த்திகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் இப்போ வந்து எந்தெந்த பொருள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்ன பொருள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவரக்கத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கத்தியோட இமேஜ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எரியும் நெருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இமேஜை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பார்க்குற இடத்துல அதிகமாக நிலப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோள், வெட்டும் கருவிகள், புல்வெட்டு, நகம், அதாவது நெகவெட்டி, கட்டிங் பிளேயர், அனைத்து சிறு கரண்டிகள் இதெல்லாம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கான பொருள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள், வீட்டிலே இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள், நெகவெட்டி, இது வந்து நம்ம வீட்டிலே இருக்கிற பொருள். நீங்கள் அதில் வந்து டெய்லியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேஸில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பொருள் சொல்கிறேன், கத்தி, வாள்,
இது வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கிற பொருள். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கத்தி வால் வந்து கீச்செயினில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கீச்செயின் வாங்கி நம்ம சாவியில் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற டேபிளில் யூஸ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதனோட தேவதை எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை நட்சத்திரமே நெருப்புன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இதனோட தேவதை அக்னி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே கிடைக்கும் ஒரு அக்னி தேவதையோட ஃபோட்டோ. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாப்பில் வாங்கிக்கோங்க. ஒரு அக்னி தேவதையோட ஃபோட்டோ பர்ஸில் வைக்கிற மாதிரியோ இல்லை ஆஃபீஸ் டேபிளில் வைக்கிற மாதிரியோ ஒரு சின்ன சைஸ் ஃபோட்டோ வாங்கி யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரே பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அக்னி நட்சத்திரத்துக்கான நட்சத்திர பரிகார வீடியோவும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான நட்சத்திர பரிகார வீடியோவும் வந்து நம்ம ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பரணி நட்சத்திரமாகவும் அஸ்வினி நட்சத்திரமாகவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக லைஃப்பில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டிப்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.